திருவள்ளூர் அருகே பன்னாட்டு தொழிற்சாலையின் மேலாளரை மிரட்டி மாமூல் கேட்டு அடாவடி செய்து வந்த திமுக பிரமுகரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கீழச்சேரி ஊராட்சியில் பிரபல பன்னாட்டு தொழிற்சாலை ஒன்று கடந்த 2010 முதல் இயங்கி வருகிறது. சுமார் 450 பணியாளர்கள் பணிபுரியும் இந்த தொழிற்சாலைக்கு செல்லும் பிரதான சாலையில் பள்ளம் தோண்டப்பட்டு உள்ளது. இதனால் தொழிற்சாலைக்கு செல்லும் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து விசாரித்த போது கீழச்சேரி ஊராட்சி மன்ற தலைவரின் மகனும் கடம்பத்தூர் ஒன்றிய திமுக ஒன்றிய பொருளாளருமான தேவா என்பவரின் தூண்டுதலின் பேரில் பள்ளம் தோண்டப்பட்டது தெரிய வந்தது. மேலும் அந்த தொழிற்சாலைக்கு பொருட்கள் விநியோகம் செய்யும் நிறுவனத்தையும் தேவா மிரட்டி வந்தது கண்டறியப்பட்டது. இதுகுறித்து தொழிற்சாலையில் மேலாளர் பிரபு கேட்டதற்கு மாமூல் கேட்டு தேவா மிரட்டியுள்ளார். இதனால் அச்சமடைந்த தொழிற்சாலை நிர்வாகம் 250,000 ரூபாய் கொடுத்து சாலை சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டது. ஆனால் பணத்தை பெற்றுக்கொண்ட தேவா அவற்றை முழுமையாக முடிக்காமல் மீண்டும் பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். இதுவரை 4 முறை பிரபுவை தொலைபேசிகள் தொடர்பு கொண்டு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதனால் அச்சமடைந்த பிரபு மப்பேடு காவல் நிலையத்தில் தேவா மீது புகார் அளித்தார். அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் தேவா மற்றும் அவரது கூட்டாளிகளை உடனடியாக அழைத்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் பொது சொத்தை சேதப்படுத்திய குற்றத்திற்காக அவர் பயன்படுத்திய ஜேசிபி வாகனங்களையும் பறிமுதல் செய்த போலீசார் தேவாவை கைது செய்தனர். பன்னாட்டு தொழிற்சாலை மேலாளரிடம் மாமூல் கேட்டு திமுக பிரமுகர் அடாவடி செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.